வெல்கம் டு ஐயனார்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் சேர்ந்த மாதிரி சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க பாருங்க, பாலக்கீரை எடுத்து வச்சிருக்கேன். அதிகமான இரும்பு சத்து உள்ள கீரை, முதுகு தண்டு வடத்துல ப்ராப்ளம், எலும்புல ப்ராப்ளம் இருக்கிறவங்க, மாசமா இருக்கிறவங்க எல்லாம் இது சாப்பிட்றது ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்லது. இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு கட்டு கீரை எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஒரு கட்டு கீரையும் சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இலையை மட்டும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த தண்டு இலவும் தண்டாக இருந்ததுன்னா நீங்கள் இதையும் சேர்த்தே சமையலில் எடுத்துக்கலாம். ஒரு கட்டு கீரைக்கு 5 பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 10 பல் பூண்டு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒரு கட்டு கீரைக்கு 2 தக்காளி. தக்காளியை கட் பண்ணக்கூடாது, முழு தக்காளியாக தான் எடுத்துக்கணும். கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்ததுக்கனால நான் 2 எடுத்திருக்கேன். இல்லை பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு தக்காளி எடுத்தீங்கன்னா போதும். இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப நிறைய சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, சேர்த்து நல்லா மேலே வரைக்கும் புஷ்ஷுன்னு ஆவி வர்ற வரைக்கும் நீங்கள் பாருங்கள். அது வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடுவோம். அப்போது அது கரெக்டாக ஒன்று போல் எல்லா கீரையும் சமமாக வேகும். பாருங்கள், நல்லா இந்தளவு புஷ்ஷுன்னு மேலே ஆவி வந்துருச்சுன்னா கீழே உள்ள கீரை எல்லாமே ஒன்று போல் வெந்திருக்கும். அப்போது நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக தள்ளிட்டு இதை அப்படியே திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரே 1 நிமிஷம் அளவுக்கு மூடுங்க. பாருங்கள், 1 நிமிஷம்தான் ஆகுது. 1 நிமிஷத்தில் நல்ல கீரை எல்லா கீரையும் ஒன்று போல் வெந்திருக்கு. ஆனால் கலர் பச்சை கலர் மாறவே இல்லை. பாருங்கள், இந்தளவுக்கு வெந்ததுன்னா போதும். நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். குறைய எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஆற வச்சதை அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன், அதில் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நெய்யாக மாறுறதுக்கு முன்னாடியே நம்ம அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா சீரகம் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த பட்டரில் இந்த சீரகத்தை வறுக்கும்போது அதோடைய வாசனையே நல்லா வரும் உங்களுக்கு சமையலில். நீங்கள் பட்டர் ஃபுல்லாக உருகுனதுக்கப்புறம் போடாதீங்க, அப்படி உருகிடுச்சுன்னா உங்களுக்கு நெய் வாசனை மாறிடும். நீங்கள் எண்ணெயில் வேணும்னா எண்ணெயில் செய்யலாம். நீங்கள் பட்டர் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா பட்டர் உருகிறதுக்கு முன்னாடியே சீரகத்தை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்தளவு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வெங்காயம் வதங்கணும். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், மிளகாய்த்தூள் வந்து நம்ம ஏற்கனவே 5 மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய்த்தூள். இதை போட்டு நல்லா இந்த வெங்காயத்துலேயே நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தனியாத்தூள் அந்த பட்டரில் நல்லா பொரிஞ்சோன்னா உங்களுக்கு அது வாசனையே நல்லா அந்த ஃப்ளேவர் சூப்பராக தூக்கி கொடுக்கும் இந்த சமையலுக்கு. இந்த அளவுக்கு நல்லா நின்று அந்த வாசனை பச்சை வாசனை ஃபுல்லாக போய் பொரிஞ்ச வாசனை வந்தோடனே நம்ம கீரை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மிளகாத்தூள் நிறைய சேர்க்காதீங்க, சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் மாறிடும், இந்த கிரீன் கலர் வராது.
அதே மாதிரி நீங்க இந்த இதல அரைச்சிட்டு இதல ஊத்தி ரொம்ப நேரம் நீங்க கொதிக்க விடணும்ங்கற அவசியமும் இல்ல ஏற்கனவே நீங்க பட்டர்ல மசாலாவை ஃபுல்லா நல்லா வறுத்துட்டீங்க அது பொரிஞ்சதுனால ரொம்ப நேரம் கொதிக்கணும் அவசியம் இல்ல ஒரு கொதி வந்ததுனா போதும் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு நான் கீரைங்கறதனால இந்த உப்பு சேர்த்திருக்கேன் அதுடைய சத்து நமக்கு குறையாம கிடைக்கணும்ங்கிறதுக்காக நல்லா கலந்து விட்டுட்டு பனீர் 200 கிராம் பனீர் எடுத்து வச்சிருக்கேன் கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணி இத அப்படியே நம்ம இதல சேர்த்துக்க வேண்டியதுதான் பனீர் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்ல ஒரு 5 நிமிஷம் வெந்ததுனா போதும் உங்களுக்கு இந்த கீரையோட இந்த டைம்ல பாருங்க அமுல் ஃப்ரெஷ் கிரீம் நான் எடுத்து வச்சிருக்கேன் இது வேற ஒண்ணும் இல்ல அமுல் ஃப்ரெஷ் கிரீம் வந்து கட்டாயமும் கிடையாது வேற ஒண்ணும் இல்ல பாலுடைய ஆடை தான் நீங்க அதை எடுத்து வச்சு நீங்க mix பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு போதும் அது கொஞ்சமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்க விட்டுக்கிட்டீங்கனா போதும் ரொம்ப சேக்கணும் அவசியம் இல்ல ஒரு ஸ்பூன் சேர்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல ரிச்சான டேஸ்ட் வந்துரும் மெயின் பன்னீர்லயும் ஃப்ரெஷ் கிரீம்லயும் இருக்கிற கால்சியம் உங்களுக்கு கிடைக்கும் கீரையில இருக்கிற அயன் சத்தும் கிடைக்கும் இது சப்பாத்திக்கு மட்டும் இல்ல நான் புலாவ் நார்மல் ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் நீங்க இத செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க பக்கத்துலயே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க